வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக பெரிய பெரிய நோய்கள் மேலே ஒரு பெரிய புரிதல் இருக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி வயிறு வலி வரும். ஏதாவது சாப்பாடு ஊட்ட போனாலும் எனக்கு வயிறு வலிக்குதுமா, சாப்பாடு வேண்டாம்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் அதிகப்படியாக இருக்காங்க. இந்த வயிறு வலி எதனால் வருதுன்றதே பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. முன்னொரு காலத்தில் பாட்டிமார்கள் இருக்கும்போது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நிறைய வேப்பிலையெல்லாம் ஊற்றுவாங்க. இது மாதிரியான விஷயங்களே இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் எதனால் இந்த வயிறு வலி வருதுன்றதே புரியாமல் டாக்டர்கிட்ட அடிக்கடி போகிறதும் மாத்திரைகள் அடிக்கடி எடுத்துக்கிறதும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த குழந்தைங்களுக்கு சிறு வயதில் ஏன் இந்த மந்தம் வயிறு வலி வருது? ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஃபஸ்ட்டு மோஷன் வந்து டெய்லி பாஸ் பண்ணுறாங்களா, அதுவும் டெய்லி மோஷன் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு டைமும் இருக்குது. காலை நேரத்தில் போகிறாங்களா இல்லை மதிய நேரத்தில் இல்லை இரவு நேரத்தில், ஸோ இந்த மாதிரி எந்த நேரத்தில் வந்து மோஷன் போகிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இப்போ நார்மலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலை எழுந்த உடனே காலை கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்கு பெயரே வந்து காலை கடன் அப்படிங்கிறதுனால காலையில் மலம் கழிக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நிறைய குழந்தைங்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ எஸ்பெஷலி ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை, இல்லைனா வந்து கிளாஸஸ்னால இல்லை டீச்சர்ஸில் இருக்கக்கூடிய பயத்தினால யூரின் வந்தாலும் சரி மோஷன் வந்தாலும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ காலை எழுந்த உடனே வந்து கண்டிப்பாக மோஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கவனிக்கணும். இதுதான் வந்து ஒரு மூல காரணமாக நமக்கு அமைது. ஸோ அதுக்கடுத்து எல்லாருமே தாய்மார்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் என்ன அப்படின்னா தன்னோட குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா சப்பியாக வந்து கொழு கொழுன்னு இருக்கணும். ஸோ அதே மாதிரி நல்லா சாப்பாடும் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இன்புட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டயட் வந்து ப்ராப்பராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அந்த கழிவுகள் ப்ராப்பராக வெளியேறுதா? ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் கூட குழந்தைங்க வந்து மோஷன் போகிறதா நிறைய தாய்மார்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன காரணம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் தான் ஒரு முக்கிய காரணம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வற்புறுத்தி அவங்கள கம்பல் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அவங்களால சாப்பாடே வந்து ஏற்றுக்காது. ஸோ சரியாக சாப்பிட மாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு சத்து டானிக்கோ இல்லை டாக்டர்கிட்ட வந்துட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே சாப்பிட மாட்டுறாங்க, நல்லா சாப்பிட்றதுக்கு மருந்துகள் கொடுங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு டானிக் ஏதாவது கொடுங்க. இல்லை நிறைய பேர் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம குளுக்கோஸ் ஏதாவது ஏற்றிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு டென்ஷனான ஒரு சூழ்நிலையில் தாய்மார்கள் வந்து இருக்காங்க. ஸோ குழந்தைகள் வந்து சாப்பிட்டால் மட்டும் போதுமா, ப்ராப்பராக வந்து மோஷன் டெய்லி போகிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ 2 டேஸ் ஒன்ஸ் மோஷன் போகிறது, 3 டேஸ் ஒன்ஸ், நிறைய பிள்ளைங்க வந்து வீக்லி ஒன்ஸ் போகிறது கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் ஒரு மூல காரணமாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்றத விட அவங்க மோஷன் ப்ராப்பராக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ இது பேசிக்காக நம்ம பார்த்துக்கிட்டோம், அதை கைட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் பொழுது ஜீரண மண்டலம் வந்து ப்ராப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நல்லா ஃபீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போனதுக்கப்புறமா நல்லா அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ரீசன். ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கணும். அதை ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றாங்க, மாதத்திற்கு ஒரு முறை தான் எடுத்துக்கிறாங்க, மாதத்திற்கு ஒரு முறை தான் நாங்கள் ஹோட்டலில் போய் வந்து ஸ்பைஸியான ஐட்டம்ஸு ஜங்க் ஃபுட்ஸு மோஸ்ட்டாக அந்த மைதா பேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் ரேராக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு முறை சாப்பிட்டால் கூட டோட்டலாக நம்மளோட ஜீரண உறுப்புகள் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ ஒரு முறை அவங்க அந்த மைதா உணவு எடுத்தாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஸோ ஒரு நாளைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் பொழுது அவங்களுக்கு டைமிங் வந்து மாறிப்போச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க பாஸ் பண்ணக்கூடிய மோஷனும் என்றைக்கு பாஸ் பண்ணாங்களோ அதே டைம் தான் நெக்ஸ்ட் டேவும் பாஸ் ஆகும். நம்ம பாடி வந்து டோட்டலாக வந்து ஒரு பயாலஜிக்கல் கிளாக் மாதிரி. ஸோ நம்ம என்ன பழக்கங்கள் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோமோ அதே மாதிரி மாறிடும். இப்போ குழந்தை வந்து காலையில் ரெகுலராக போயிட்டுருக்கிற மோஷன் வந்து ஒரு சில மாற்றங்கள்னால ஒரு சில டயட்னால நைட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முறை நைட் பாஸ் பண்ணாலே அடுத்த நாளும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நைட் மட்டும்தான் அவங்களுக்கு மோஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமிங் அந்த குடல்களில் வந்து அந்த மலம் எந்த அளவுக்கு தங்கியிருக்கோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த உடலில் வந்து அந்த டாக்ஸின் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் பாடியில். ஸோ இதுதான் ஒரு மெயின் காரணம். அதனால் ஒரு நாள் கூட அந்த நேரம் தவறி போனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டாய்லெட் ஹேபிட்ஸ் அப்படின்னு இருக்குது. டாய்லெட்ஸ் வருதோ இல்லையோ மோஷன் வருதோ இல்லையோ காலை எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு
ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து வாக்கிங் மாதிரி போயிட்டு டாய்லெட் அந்த பொசிஷனில் உட்கார சொல்லணும். மோஷன் வருதோ இல்லையோ அந்த பொசிஷனில் உட்காரணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 days வந்து மோஷன் வராது, அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மோஷன் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதை வந்து நம்ம ஹேபிட்டாக வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடணும். அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உட்கார வந்து பொசிஷனும் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இந்தியன் டாய்லெட் நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள், நம்ம சாப்பிடக்கூடிய வேலைகள், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். எதனால் இந்தியன் டாய்லெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட குடல் பகுதிகள் வந்து நம்ம உட்காரும் பொழுது தொடை வந்து அடி வயிற்று பகுதியில் ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டாக அது நமக்கு அமையுது. உண்மையில் அது ட்ரீட்மெண்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம இந்தியன் டாய்லெட்டில் உட்காரணும்னு நம்ம சொல்கிறோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காரும் போது எப்படி நம்ம சேரில் உட்காரமோ அது மாதிரி தான் உட்காருவோம். அப்போ வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் நமக்கு எந்த விதமான ப்ரெஷரும் இருக்காது. ஸோ அந்தளவுக்கு குடல்களும் நமக்கு அசைகிற தன்மை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மோஷனும் ப்ராப்பராக வெளியேறாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணுறது குழந்தைங்கள்லேருந்தே நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஸோ இது எல்லாமே நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வாழ்வியல் மாற்றம் தான் ஒரு நோய்க்கு முக்கிய காரணம் நம்ம சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி குழந்தைங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறது, குறிப்பாக கலர் கலராக இருக்கக்கூடிய சாக்லேட்ஸு, பேக்கெட்டில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும், அதே மாதிரி நிறைய வந்து கூல்ட்ரிங்க்ஸு பேக்கிங்கில் வரக்கூடியது, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக மோஷன் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் சத்து மாவு கஞ்சி தான் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதே மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக வேப்ப இலை வந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே என்னென்னா வயிற்றில் சேரக்கூடிய அந்த பூச்சிகளும் அந்த மலச்சிக்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். உடல் சுத்தமாகும் பொழுது அவங்களோட வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து விளையாடுற ஹேபிட்ஸே வந்து இன்றைய காலகட்டத்தில் டோட்டலாக மாறி போச்சு. ஸோ எல்லாமே வந்து ஒரு குறுகிய வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஒரு குறுகிய ஒரு இடத்துலேயே வந்து இருக்கோம். 4 சுவத்துலேயே இருக்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து சோஷியலாக வந்து பேசுறதில்ல, நம்ம குழந்தைங்களோட விளையாட விடுறதில்ல. கண்டிப்பாக 1 மணி நேரமாவது குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து விளையாடணும். ஸோ விளையாடும் பொழுது தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி குழந்தைங்கள் குடிக்கிற தண்ணீரோட அளவு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறதுனால எடுத்துகிட்டு போகிற தண்ணி வந்து அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து எஜுகேட் பண்ணும் எதுக்காக வந்து நம்ம தண்ணி குடிக்கிறோம். ஸோ நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, நம்ம யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கு, மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு. மோஷன் டைட்டாக வந்துச்சு அப்படின்னா குழந்தைக்கு எஜுகேட் பண்ணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக தண்ணி குடிச்சுனா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கிறது நல்லது. கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும், காய்கள் நிறைய சேர்த்துக்கணும். சத்தான உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் என்னென்ன சத்துக்கள் எல்லாமே இருக்குது, அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதை நம்ம சாப்பிட்டோம் உடனே குழந்தைய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ திட்டுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கணும்னு வந்து தோணாது. ஸோ இதனால் நம்மளோட உடலுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எஜுகேட் பண்ணோம். ஸோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணோம், அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோன்னா அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து ஸ்வீட் ஐட்டம்ஸு. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம சாக்லேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரேராக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்ல விஷயம். அதே மாதிரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வந்து சர்க்கரை தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. ஸோ குறிப்பாக இந்த வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு கருப்பட்டி, பனவெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட இம்யூன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி வெள்ளம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பாரம்பரியமான உணவுகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர்லேயும் அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ அதிகப்படியாக ஸ்வீட்ஸு இனிப்பு சுவை எடுக்கும் பொழுது வயிற்றுப்பகுதிகளில் பூச்சிகள் வந்து உண்டாகும், புழுக்கள் வந்து உண்டாகும். அதே மாதிரி மலம் சரியாக பாஸ் பண்ணலை. இப்போ கழிவுகள் வந்தோட தேக்கம் தான் நோயோட காரணம். அப்போது இந்த பூச்சிகள் உருவாகிறதுக்கு காரணம் குடல்களில் மலம் தங்கியே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பாஸ் பண்ணக்கூடிய மோஷன் போகாமல் உள்ள ஸ்டோராக இருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து நமக்கு வேர்ம்ஸாக வந்து மாற ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஸோ இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பூச்சிகள் இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
ஒரு சில ரெண்டு அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா பற்களை வந்து கடிப்பாங்க. ஸோ நர நரன் பற்களை வந்து கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நார்மலாக ரிலாக்ஸ்டாக தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது பற்களை வந்து கடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றில் வந்து பூச்சிகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சில பிள்ளைகள் வந்து ஆசனவாயை வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே ஒரு அரிப்புகள் ஏற்படும், ஒரு இச்சிங் வந்து ஏற்படும். ஸோ அதனால் அதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். அதே மாதிரி குறிப்பாக ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம எஜுகேட் பண்ணோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக சோப் போட்டு ஒரு 20 minutes வாஷ் பண்ணி நம்மளோட அது வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணோம். ஸோ நம்ம மோஷன் பாஸ் பண்ணும்போது நமக்கு விரல்களில் வந்து அந்த கழிவுகள், அந்த குறிப்பாக அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ குழந்தைகள் நெகத்தை கடிக்கிற ஒரு சில குழந்தைங்கள் வந்து நெயில்ஸ் வந்து கடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம உணவு சாப்பிடும்போது சுத்தமாக கை கழுவாமல் குறிப்பாக ஸ்டெரைலாக வாஷ் பண்ணாமல் நம்ம உணவு எடுத்தோம் அப்படின்னா திரும்பவும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு வயிற்றுப்பகுதியில் போகும். இதனால் நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ மெயினாக டாய்லெட்ஸ் போகும்பொழுது உடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குறிப்பாக சோப் போட்டு வாஷ் பண்ணுன்றதை நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணோம். அதுக்கடுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக அவங்களுக்கு வந்து சின்ன வயதுலேருந்து நம்ம எஜுகேட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு வந்து பார்த்துக்கணும். பொதுவாகவே நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 4 மாதத்திற்கு ஒரு முறை நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் செய்வது நல்ல விஷயம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறுச்சுன்னா நம்மளோட ஜீரண உறுப்புகள் ப்ராப்பராக வேலை செஞ்சதுனாலே நமக்கு அடுத்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க முடியும். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூச்சி பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருந்தபடியே நம்ம ஒரு சில மூலிகை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஒரு 4 months once வந்து நம்ம திரும்பவும் அந்த மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்பப்போ வந்து இந்த வயிற்றில் குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம அப்பப்போ கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே குழந்தைங்க வந்து நார்மலாக ஆரோக்கியமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக எந்த ஒரு தனியான ஒரு சத்து மாத்திரையோ இல்லை அதுக்குன்னு ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸோ நமக்கு வந்து தேவைப்படாது. இயற்கையான உணவுகளே நம்ம எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகளை வந்து நம்ம எப்படி வெளியேற்றலாம், வீட்டில் இருந்தபடியே நம்ம கை வைத்தியமாக எப்படி அதை வந்து குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன மருத்துவ முறை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பலாசு விதை அப்படின்னு கிடைக்கும். ஸோ பலாசு விதை, கருஞ்சீரகம், வாய்விடங்கம், நிலாவரை, கடுகு ரோகிணி, ஓமம், சோம்பு, இந்த மூலிகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடுகு ரோகிணி மட்டும் நீங்கள் ஒரு 150 gram வந்து எடுத்துக்கோங்க. மற்ற மூலிகை எல்லாமே 300 gram எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 4 மாதத்திற்கு ஒரு முறை இதை கஷாய மாதிரியோ இல்லைனா வந்து பவுடர் ஃபார்ம்லேயோ காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்கலாம். இப்போ கஷாய மாதிரி நீங்கள் போடுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் காலை தூங்க எழுந்த உடனே ஒரு 500 ml நீங்கள் தண்ணீர் விட்டுட்டு இந்த பவுடரை வந்து 3 spoon நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு வடிகட்டி குழந்தைங்களாக இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 years இருக்குது அப்படின்னு சொன்னால் 5 years கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி ஒரு 5 வயது குழந்தை அப்படின்னா 2.5 ml வந்து நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 80 ml இருந்து 100 ml வரையும் குடிக்கலாம். கஷாயம் மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கொடுக்கும்போது குடலில் இருக்கக்கூடிய எல்லா புழுக்களும் வெளியேறும். அதாவது நாடா புழுக்கள், குடலில் ஏற்படக்கூடிய பூச்சிகள் நிறைய வந்து இருக்குது. எல்லா வகையான குடல் பூச்சிகளும் இந்த கஷாயம் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மோஷன்லேயே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது கஷாயம் மாதிரியும் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பவுடர் ஃபார்மில் எடுக்கலாம். பவுடர் ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி 2 grams to 5 grams எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 to 15 grams வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாட்டரில் வெந்நீரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது வயிறு வலிச்சு அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பூச்சிகளும் கம்ப்ளீட்டாக வந்து மலத்தின் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து 4 மாதத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். இது ஒரு முறை. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மாங்காய் இருக்கு இல்லையா, மாங்காய் விதை. ஸோ அந்த மாங்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே அந்த விதை வந்து இருக்கும். அந்த மாங்காய் கொட்டைக்குள்ளே ஒரு பருப்பு இருக்கும், ஒரு விதை இருக்கும். அது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை பவுடர் ஃபார்மில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை கூட நீங்கள் இரவில் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுவும் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அதிகமாக கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். மூலிகை அப்படிங்கிறதுனால எந்த வித தொந்தரவுகளும் கிடையாது. ஸோ இந்த பருப்பு வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு
ஸோ ஒரு 2 to 5 grams இல்லை 10 grams வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் கொடுத்தீங்க அப்படின்னா மோஷனில் கண்டிப்பாக இந்த பூச்சிகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு முறை. அதுக்கடுத்து குப்பை மேனியோட வேர். ஸோ வேர் மட்டும் ஒரு 3 to 5 வேர்கள் வந்து எடுத்துக்கணும். நல்லா சுத்தம் செஞ்சு 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு குழந்தைங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 to 15 ml இல்லை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா 30 to 60 ml 80 ml வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாட்டரை எடுக்கும்பொழுது வித்தின் 2 to 3 hours இந்த கஷாயம் குடித்து ஒரு 2 to 3 hours உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். குடலில் தங்கியிருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். இது வந்து எளிதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ டாக்டர். டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம், உங்க பேர் என்ன சார்? உங்க பேர் விஜயா. எங்கிருந்து கால் பண்றீங்க? ஹலோ கேக்குதா? கேக்குதுமா, எங்கிருந்துமா கால் பண்றீங்க, எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க வீட்டுல ஒரு பாப்பா இருக்கா. ஓகே, பாப்பாவோட வயசு? வயசு அவனுக்கு 1 வயசு ஆகுது. ஓகே ஃபைன்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. பாப்பா வந்து வயிற்று போச்சுன்னா எடுத்துறாங்க பாப்பாவை. என்னம்மா? குழந்தை பிறக்க முடியாத அவனுக்கு திரும்பிட்டாங்க, திரும்பிட்டு வயிற்று போச்சுட்டா பாப்பா வெளியே எடுத்துறாங்க. வலிப்பு மாதிரி ஏதாவது வருதாமா? ஃபிக்ஸ் மாதிரி ஏதாவது வருதா? அது மாதிரி எதுவும் வரலீங்க டாக்டர். எதுவும் இல்ல. சோ அந்த டைம்ல வந்து நீங்க பேசும்போது ரெஸ்பாண்ட் பண்றாங்களா, திரும்ப பதில் சொல்றாங்களா? குழந்தை வளர வளர இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நரம்பு பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்பொழுது நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்க எப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ குழந்தை வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இல்லை அழும்பொழுது அந்த மாதிரி இருக்காங்களா, இல்லை ஒரு சில பிள்ளைங்க அடம் பிடிக்கும் போது அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஒரு எத்தனை செகண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க, இப்போ ஒவ்வொரு முறையும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கா, இல்லை டைமிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு குழந்தைய நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா, கண்டிப்பாக அதுக்கு என்ன சிகிச்சை முறையை நம்ம பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நான் டெஸ்டில இருந்து பேசுறேன். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணு வயசு 28 வயசு ஆகுது. சரிங்க, வேலி அதிகமா இருக்குல்ல, பிரசவத்துல 2 மாசமா, இது என்ன சொல்லலாம்? ஓகேமா, பேசிக்கா ஒரு ஸ்கேன் பாத்துக்கிங்களா? ஸ்கேன் எல்லாம் ஒன்னும் குழந்தைங்கனால எங்க போக முடியல டாக்டர். ஓகேமா, ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்ல விஷயம். எண்டோமெட்ரியன் திக்னஸ் அதிகமாக இருக்கா, அதாவது கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், அது ரொம்ப பெருசாக இருக்குது, தடிமனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ளீடிங் வந்து எக்ஸசிவாக போயிட்டே இருக்கும். இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்லை சிஸ்ட் ஏதாவது இருக்கா, இல்லை கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இந்த ஸ்கேன் எல்லாமே வந்து இப்போது எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பயப்பட வேண்டாம், ப்ராப்பராக நீங்கள் ஸ்டெரைல் பண்ணிவிட்டு நீங்கள் மருத்துவமனைக்கு இல்லைனா வந்துட்டு அதுக்குன்னு ஸ்கேன் சென்டரில் போய் நீங்கள் ஸ்கேன் பேசிக்காக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எக்ஸசிவாக ப்ளீடிங் ஆக ஆக அடுத்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தலை சுத்தல், மயக்கம், அப்புறம் ரத்த சோகை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஆரம்ப காலத்திலே பார்க்குறது நல்லது. எக்ஸசிவாக பெண்கள் செய்யக்கூடிய தவறுகள் இதுதான். ஒரு 2 to 3 months ஹெவியாக வந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அனிமிக் ஆகிடுவாங்க, அதுக்கு ஒரு சிகிச்சை வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போதைக்கு நிறைய வந்து மாதுளம்பழம் ஜூஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்குறது நல்லதுமா, ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் மருத்துவமனைக்கு நேராக வந்து பார்க்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம், குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம் நான் வெஸ்ட் கேக்கனேருந்து கால் பண்ணுறேன். என் பேர் கிறிஸ்துராஜ், என் வாய்ஸ் பேர் வந்து லோகேஸ்வரி. ஓகே, அவங்களோட வயசு என்ன பண்ணாங்க, நேம் ஆஃப் அவங்க வயசு சார்? அவங்க வயசு 30. ஓகே ஃபைன் சார், தொடர்ச்சியாக பேசலாம். டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க.
வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், குட் மார்னிங் மேடம். மேடம், பாப்பா வந்து கரெக்டா மோஷன் போக பண்றாங்க, போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சம்டைம்ஸ் லிக்விட் மாதிரி போறாங்க, சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாவே இருக்கு. ஓகே, குழந்தையோட ஏஜ் என்ன சார், எத்தனை டேஸ் ஆகுது? 3 மந்த் ஆகுது மேம். 3 மந்த்ஸ் ஆகுது. ஓகே. ஆமா மேம். சோ இப்போ மதர் வந்து ஹெல்தியா எடுத்துக்கறாங்களா, டைட் ப்ராப்பரா எடுத்துக்கறாங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனை? இல்ல, வைஃப்க்கு வந்து ஆக்சுவலா ஃபிஷிங் சொல்லிட்டு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் சார்? ஃபிஷிங். ஓகே. அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. சரி. மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. அவங்களும் நல்லா எடுத்துட்டு இருக்காங்க, பாப்பாவும் பால் ஃபீடிங் நல்லா எடுத்துறாங்க. சரி. பட் மோஷன் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, மோஷன் போகும்போது கொஞ்சம் அழுகுறாங்க. சரி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தாய்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு வைத்தியம் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிஷர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க மோஷன் வந்து ப்ராப்பராக எந்த வித சிரமமும் இல்லாமல் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த பீரியடில் மோஷன் போகக்கூடாது. ஸோ சிசரியன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துல வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பூண்டு பால். ஸோ இந்த பூண்டு பால் எடுக்கும்பொழுது மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ தாய்க்கு வந்து பூண்டு பால் கொடுக்கணும், குழந்தைக்கு கிடையாது. ஒரு 10-15 பல் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. பாலே நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு அந்த பூண்டையும் சாப்பிட்டு அந்த பாலையும் வந்து குடிக்கலாம். இதில் ரெண்டு விதமான நமக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஒன்று, தாய்ப்பால் வந்து அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனைகள், ரொம்ப டைட் மோஷன் போகிறாங்க அப்படின்னா அது வந்து தானாகவே கியூர் ஆக ஆரம்பிக்கும், ஃப்ரீயாக மோஷன் போய் வந்துடும். ஸோ இது வந்து அம்மாவுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இவங்க ஃபாலோ பண்ணும்பொழுது இவங்களோட பால் வந்து பாப்பா கொடுக்கும்போது தானாக பாப்பாவுக்கும் வந்து மோஷன் ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, குழந்தைய படுக்க வைக்கும் போது நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட்ஸு, யூரின் போகிறதுக்காக வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கிளாத் அடிக்கடி வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து பாப்பா படுக்க வைக்கிறோம். இது முக்கியமாக தவறான ஒரு விஷயம், எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு. ஸோ பெட்டு, அதேமாதிரி பெட்டும் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கட்டிலில் படுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மரக்கட்டிலில் காட்டன் சாரீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 4-5 புடவையை வந்து நல்லா பெட்டு மாதிரி தச்சுட்டு அதில் தான் குழந்தைய வந்து படுக்க வைக்கணும். அந்த ஷீட்டில் படுக்க வைக்கும்பொழுது என்ன ஆகும், நிறைய பேர் வந்து இடுப்பு பகுதியில் மட்டும் ஷீட் போடுவாங்க. ஸோ யூரின் போகிறப்ப ஈஸியாக அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா ஹீட் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் குழந்தைக்கு. ஸோ இப்போ நம்ம பெரியவங்க நடக்கிறோம், போகிறோம், வரோம், திரும்பி படுக்கிறோம், பட் குழந்தை என்ன பண்ணால் ஒரே பொசிஷனில் படுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா முதுகு பக்கம் இல்லை இடுப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை ஹீட்லேயே வந்து குழந்தைங்கள் வந்து மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக போகும், போகும்பொழுது அழுகை வருது அப்படின்னா ஹீட்டு தான் ஒரு முக்கிய காரணம். சம்டைம்ஸ் யூரின் போகும்போது கூட இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். குழந்தைக்கு வந்து நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தொப்புளுக்கு கீழே வந்துட்டு விளக்கெண்ணெய் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபீடிங் ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணும். குழந்தைக்கு தேவையான அளவுக்கு நல்ல எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகப்படியாக ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை டைம் பார்த்து பார்த்து இரவு நேரத்தில் கூட அலாரம் வச்சு வச்சு ஒரு சில தாய்மார்கள் வந்து தூங்கிடுவாங்க. ஒரு 6 hours அப்புறம் தான் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்ச காலத்துக்கு நைட்லேயும் வந்து அலாரம் வச்சு வச்சு 2 hours ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ண பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டும் நம்ம குறைக்க குறைக்க மோஷன் வந்து குழந்தை அழாமல் போயிடுவாங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தாய்க்கு வந்து இந்த பூண்டு பால் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். குழந்தைங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கியூர் கிடைக்கும். அதே மாதிரி வசம்பு, ஸோ நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். இப்போ 3 months ஆகுது, நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஸோ வசம்பு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து நல்லா விளக்கில் சுட்டுட்டு தாய்ப்பாலில் பாலாடையில் நல்லா உரசி நீங்கள் ஊற்றி விடலாம். ஸோ மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கியூர் ஆகிடும். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராஜகோபால், பாண்டிச்சேரில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ராஜகோபால், இது யாருக்கான கேள்வி? பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆகுது, மோஷன் சரியா போக மாட்டேங்கறா, 8 மந்த்ஸ் ஆவே ப்ராப்ளம் இருக்கு. ஓகே சார், வணக்கம் சார், சொல்லுங்க. பாப்பா 8 மந்த்ஸ் ஆவே மோஷன் வந்து 3-4 டேஸ் கூட இருக்கு மேடம். போடா சரி, சாப்பிடவும் மாட்டேக்கா, காய்கறி கீரை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கறா. சரி, பால் குடிக்கிறது
கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ குழந்தை வந்து முடிஞ்சால் மேக்சிமம் வந்து தேங்காய் பால் கொடுங்க. ரொம்ப முத்தனதாக இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருக்கக்கூடிய தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு அதில் பால் எடுத்து அதை கொடுங்க குழந்தைக்கு. ஸோ அது அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, அடம் பிடிக்காமல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தேங்காய் பாலே வந்து கண்டினியூ பண்ணட்டும். அதனால் எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு. இப்போ சுத்தமான பசும்பால் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ எப்பவுமே பற்கள் நமக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு பசும்பால் வந்து தேவைப்படாது. ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையும் கூட. ஸோ ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக பால் வேணும், அது குடித்தா மட்டும்தான் அடுத்த அவங்க அடுத்த ஒர்க்கே, அதாவது விளையாடுறதா இருந்தாலும் சரி மற்ற வேலைக்கே பண்ணுவாங்க. ஸோ சாக்லேட்ஸ் எப்படி அடம் பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு சில பிள்ளைங்க வந்து பாலுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பா குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா, ரொம்ப தண்ணியாக, சும்மா பேருக்கு வந்து பால் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக வந்து கொடுங்க. அப்படி இல்லை மேக்ஸிமம் 100% வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதிகப்படியாக பால் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு, பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். இந்த பால் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள், மோஷன் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரீசன். இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக நார்மலுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பாடியோட ஹீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராப்பராக தண்ணி குடிக்கிறது நல்ல விஷயம். வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கிறது நல்ல விஷயம். சின்ன பிள்ளையில் இருந்தே நம்ம வந்து குழந்தைங்கள் வந்து லோ பர்த் வெயிட்டாக இருக்காங்க, இல்லை வந்துட்டு ஆஸ்மா மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நம்ம வந்து எண்ணெய் குளியலுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட்ஸே இருக்குது. அப்படி இல்லை குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டிலே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராது. ஸோ ஆயில் பாத் எடுத்தாலே பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நிறைய கீரை காய்கறி பழங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுங்கள். டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு குடலில் வந்துட்டு அந்த அசைகிற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, குடலில் வந்து கழிவுகளும் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து விளக்கெண்ணெய். ஸோ விளக்கெண்ணெய் நம்ம வீட்லேயே எல்லாருக்குமே இருக்கும், பட் அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியறதில்ல. ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக வெளியேற்றும். அதுக்கடுத்து ஜீரண உறுப்புகள் ப்ராப்பராக செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நைட்டு தூங்கும் பொழுது விளக்கெண்ணெய் கொடுங்க. அதாவது சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம விளக்கெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அதிகாலை 4 மணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஷன் வந்து ஃப்ரீயாக கிளென்ஸ் ஆகும். தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் ஒரு 10 ml மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க, மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கழிவுகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நல்ல கீரை காய்கறி பழங்கள் எடுத்தாலே போதுமானது. இந்த கான்ஸ்டிபேஷன் கியூர் ஆகிடுச்சுனாலே குழந்தை வந்து நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் வரி பண்ண வேண்டாம். சப்போஸ் அப்புறமும் ஸ்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாண்டிச்சேரியில் நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே பாப்பா நீங்கள் டேரெக்டாக அழைச்சிட்டு வந்து பார்க்கலாம். நாங்கள் ஒரு பவுடர் மட்டும் கொடுக்குறோம், அதை எடுக்கும்பொழுது ஃபுல்லாக கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும், குழந்தையும் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் ஒரு டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னும் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, அதையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் அழைச்சிட்டு வாங்க. ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? மேடம் நான் திருச்சியிலேருந்து கரிகாலம் பேசுகிறேன். ஓகே ஃபைன் சார், இது யாருக்கான கேள்வி சார்? மனைவிக்கு, என் குழந்தைக்கு. ஓகே ஃபைன், உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் என் வைஃப்க்கு வந்து 25 ஏஜ். ஓகேங்க. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 67 இருந்தாங்க வெயிட். ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப 92 இருக்காங்க. ஓகே, வெயிட் அதிகமா இருக்கு. பிளஸ் இன்னொன்னு, பெரிய பையனுக்கு உடம்பு சேரவே மாட்டேங்குது. சரி, ஸோ வெயிட் கரெக்டாக இருக்காங்களா? அவங்க இப்போ உடம்பு தேரலன்னு சொல்கிறீங்க, அவங்களோட ஹைட்கேத்து வெயிட் நார்மலாக இருக்காங்களா? இல்லை மேடம், 6.7 தான் இருப்பாங்க ஹைட்டு. சரி, சொல்லுங்க வெயிட் சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். அதான் மேடம், வெயிட் வந்து இருப்பாங்க சார். உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை சார், வெயிட் என்னன்னு ஒன்ஸ் சொல்ல முடியுமா? மேடம் வெயிட் வந்து 92 மேடம், 92 வெயிட். 92 இருக்காங்களா அவங்க மனைவி? ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட்டை குறைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வெயிட்டை குறைச்சால் மட்டும்தான் அடுத்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக நார்மலாக நடக்கக்கூடிய மெட்டபாலிசம் எல்லாமே நமக்கு லேக்கிங் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, ஸோ எதனால் வந்து பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து லேட்டாக சாப்பிட்றதுனால ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், பட் லேட்டாக சாப்பிட்றதுனால வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது, ரொம்ப ஆயில் ஃபுட்டு, டீப் ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, இதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் பேட்டர்ன் வந்து நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணும், அப்போ தான் வெயிட் குறையும். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து நம்ம சுடுதண்ணி குடித்தோம் அப்படின்னாலும் நமக்கு வெயிட் குறையும். இது வந்து நிறைய பேர் வந்து இதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக மெடிசன்ஸ் எடுக்கணும், அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் பேசிக்காக எப்போ தண்ணி குடித்தாலும் சரி, வார்மான ஒரு ஹாட் வாட்டர் குடித்தோம் அப்படின்னாலே நமக்கு வெயிட் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே நமக்கு பேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம பேதிக்கு மருந்துகள் மூலமாக கழிவுகளை வெளியேற்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்குரிய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கியூர் ஆகும், கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், காலை வணக்கம். காலை வணக்கம்மா, உங்க பேர் என்னமா, இங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுந்தரி, நான் தென்காசி மாவட்டம். ஓகே சுந்தரி, இது யாருக்கான கேள்விமா? மேம் எனக்காவும் கேட்கணும், பாப்பாக்காவும் கேட்கணும். ஓகேமா, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் கவிதா இணைப்பில் தான் இருக்காங்க. மேம் எனக்கு வயசு 26. சரிம்மா, எனக்காக தான் கேட்கறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 26. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்க. எனக்கு தலைக்கிழிப்பே வரது கிடையாது. சரிம்மா. ஏஜ் அட்டன்மெண்ட்ல இருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டேன், ஆனா அதுக்குள்ள ரிசல்ட் எதுவுமே எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா என்ன ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து ஓவரிஸ் நார்மலாக இருக்குது, உங்கள் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கருமுட்டை எல்லாமே வளர்ச்சி நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா? அந்த எண்டோமீட்டர் திக்னஸ் நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்களா? எல்லாமே நார்மலாக இருக்குன்னாங்க. பாப்பா கூட, எனக்கு 3 வயசில் ஒரு பாப்பா இருக்குது, அவளையும் 3 மந்த் கழிச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணா. சரிம்மா. ஸோ எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டிங்களாம்மா? ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே நான் பார்க்கல, பிளட் டெஸ்ட் மட்டும் பார்த்தேன். சரி, ஓகே. ஸோ மோஸ்ட்டாக வந்து எண்டோமீட்ரம் திக்னஸ்ஸு, அதாவது ஓவரி வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அதாவது சினைப்பை ஹெல்த்தியாக இருக்கும், கருமுட்டைகள் ஹெல்த்தியாக வளரும். எண்டோமீட்ரம் திக்னஸ் வந்து நார்மலாக இல்லை, நிறைய பேருக்கு வந்து 1 to 1 mm, 2 mm இப்படிலாம் பார்த்துருக்கோம். ஸோ எண்டோமீட்ரம் வந்து நல்லா ஒரு 7 to 8 mm வந்தால் மட்டும்தான் நமக்கு மென்சஸ் வந்து ப்ராப்பராக வர ஆரம்பிக்கும். ஸோ எண்டோமீட்ரம் திக்னஸ் ப்ராப்பராக வளர்ச்சி இல்லை அப்படின்னா நமக்கு மென்சஸே வராது. பட் பேசிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஹார்மோன் டெஸ்ட்லாம் எதுவுமே எடுக்கலன்னு சொன்னீங்க. ஹார்மோன் டெஸ்ட் நம்ம பார்த்துக்கிறது நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் கர்ப்பப்பை உள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்டோமீட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ரெண்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எதெல்லாம் ப்ராப்ளம் நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக மென்சஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியமான ஒரு கர்ப்பப்பையும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகள் நம்ம கர்ப்பப்பையில் மாதவிலக்கு ஏற்படுறது கூட நம்ம உடலில் வந்து மாதம் வெளியேறக்கூடிய கழிவுகள் மட்டும்தான், அதுவும் ப்ராப்பராக வெளியேறலை அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டைரெக்டாக வந்து கன்சல்ட் பண்ணலாம். பேசிக்கான டெஸ்ட் என்னங்கிறதும் நம்ம என்ன ஸ்கேன் எடுக்கிறதுன்றதும் நான் உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரிப்போர்ட்ஸோடு நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கலாம். இப்போ வீட்டில் இருந்தபடியே விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிற மூலிகை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு அமையும். அதனால் ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலும் நைட்டும் 5 கிராம் வந்து சுத்தமான பசும்பாலை கலந்து எடுத்துக்கணும். ஸோ தொடர்ச்சியாக எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதற்கு கூட கழற்சிக்காயும் 4 மிளகும் ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு காலை வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டே வாங்க. முக்கியமாக தேனில் கலந்து எடுக்கணும். ஸோ இந்த 2 ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதற்குரிய சிகிச்சை முறைகள் கொடுக்கலாம். என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட ஆர்ஜா மருத்துவமனையில் நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா, ஒரு மாதவிலக்கு ஏற்படலை அப்படின்னா 21 நாட்களுக்கு மாத்திரைகள் போட்டு மாதவிலக்கு ஏற்படுற மாதிரியான சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணுறோம். அது தவறான ஒரு விஷயம். மாத்திரைகள் போட்டால் மாதவிலக்கு ஏற்படுது, மாத்திரை போடலைன்னா வரலை அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்மணிகளும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது.
ஸோ நம்மளோட இயற்கை சார்ந்த ஒரு உடல் வந்து இயற்கையாகவே செயல்கூடிய செயல்களில் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலாக அமையும். நம்ம செயற்கையான மாத்திரைகள் எடுக்கிறது மூலியமாகவோ இல்லை தூண்டுதல் மூலியமாகவோ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து அந்த மருந்துக்காக அது அடுத்த மாதமும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், இயற்கையான விஷயங்கள் டோட்டலாக மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே வரக்கூடிய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் சொன்னக்கூடிய குறிப்புகள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம் என் நேம் ரேவதி. நான் எங்கே இருந்து காலிங் கேட்கணும்? ஓகே வேணா, குழந்தையோட வயசு என்னம்மா? பாப்பா வயசு 2 வயசு 2 மாதம் ஆகுது. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. ரெண்டு விஷயம் கேட்கணும் டாக்டர். பாப்பா ஜூனி போகும்போது நம்ம பஸ் சேர்ந்து கொஞ்சம் கிறிஸ்துமஸ் டே நான் ஆஃபீஸ் பண்ணிட்டு அவங்க போகும்போது உடம்பு போறா. இப்போ யூரின் பாஸ் பண்ணும்போது போறா, யூரின் போகும்போது உடம்பு விசுங்குது அவளுக்கு. சரி, அது சிலர் அவங்க அவங்க ஒரு மாதிரி சிலத்துக்கிட்டு போறா யூரின் போகும்போது. ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அவ சுத்தமாக வந்து இப்போ ஒரு 20 நாளா பால் சுத்தமா குடிக்கிறதே இல்ல. சரி, நல்ல மதர் ஃபீடிங் இருக்கா? இல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல, ஓகே, அவ ஜஸ்ட் அப்படியே இருக்கணும்னு இருக்கா. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு குழந்தை உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை ஃபஸ்ட்டு குறைக்கணும். ப்ராப்பராக அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அதுக்கடுத்து கீரை வந்து நிறைய கொடுங்க. அதாவது கீரை அப்படிங்கிறதும் டெய்லி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 முறையோ இல்லை 3 முறையோ தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டாம். இடைவெளி விட்டு விட்டு நல்லா கீரை வந்து நல்லா மசிச்சு சாஃப்டாக வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நிறைய பருப்போடு சேர்த்து வந்து நெய் வந்து கொடுங்க. நிறைய காய்கறிகள், இப்போ ரைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு நிறைய வந்து காய்கறியை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய்கறிகள் கொடுக்கும்பொழுது மட்டும்தான் மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதில் ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பீட்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ பீட்ரூட்டை வந்து நல்லா நீங்கள் சாஃப்டாக வேக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக அதில் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணி அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ வீக்லி 2 or 3 times வந்து இந்த பீட்ரூட் வந்து கொடுங்க. இப்போது குழந்தை வந்து தாய்ப்பாலை மறக்கணும் அப்படின்னா பால் கொடுக்கும்பொழுது நீங்களோட மார்பகங்களில் வந்துட்டு நீங்கள் வேப்ப எண்ணெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது முன்னோர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஸோ அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக குழந்தை வந்து மறந்துடும். ஆரோக்கியமான உணவுகள் கொடுங்க. ஹீட்டை குறைச்சிட்டாலே இந்த யூரின் போகும்போது உடல் சிலுக்கிற பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். டெய்லி நைட்டு தூங்கும்பொழுது தொப்புள்ளையும் அடி வயிற்றிலையும் வந்து விளக்கெண்ணெய் வச்சுட்டு படுங்க. அப்புறம் தண்ணி வந்து ப்ராப்பராக ஒரு 2 liters வந்து குடிக்கிறது நல்ல விஷயம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் நிஷா, திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓகே நிஷா, இது யாருக்கான கேள்விமா? என்னோட பாப்பாக்காக. பாப்பாவோட வயசு என்னம்மா? இப்போ 5 months 5+ ஆகுது. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. இப்ப பாப்பாக்கு வந்து 5 மாசம் முடிஞ்சு 6th month நடந்துட்டு இருக்கு. ஓகேமா. இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால வந்து எனக்கு இப்ப கொஞ்சம் ஃபீவர் இருந்தது போன மந்த்ல. உங்களுக்கா? ஆ, எனக்கு ஃபீவர் இருந்ததனால பாப்பாக்கு ஒரு 7 days மேல நான் சுத்தமா ஃபீட் பண்ணவே இல்ல. சரி. ஏன்னா ஃபீவர் வந்து அட்டாக் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தினால பண்ணல. சரி. இப்போ என்ன பண்ற பாப்பானா, என்னட்ட ஃபீட் பண்றதே விட்டுட்டா, அந்த ஹாபிட்டே விட்டுட்டா. ஓகே. அந்த அந்த 7 days வந்து பாப்பாக்கு வந்து பசும்பால் கொடுத்து அந்த டேஸ்ட் பழகிருச்சு. சரிமா. சோ இப்போ என்கிட்ட ஃபீட் பண்ண மாட்டறா, அந்த ஹாபிட் இப்ப ரொட்டீன் பண்றதுக்கான ஏதாவது டிப்ஸ் இருக்காமா? ஓகே. ஃபர்ஸ்ட் பசும்பால் கொடுக்கறத கட் பண்ணுங்க. குழந்தை அழுதாலும் பரவாயில்ல, ஓகேவா? சோ நம்ம குழந்தை அழுதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து பாப்பா வந்து ஃபீட் பண்றதுக்கான அந்த இதே பாசிபிளே இல்ல மேம். பக்கத்துல கொண்டுட்டு வந்தாலே அழுகுறா, ஒரு மாதிரி கத்துறா. சரி, ஓகே. ஸோ ஒரு உங்களுக்கே தெரியும், அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் இல்லையா? ஸோ பசும்பால் கொடுக்கறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. குழந்தை பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து
பால் எடுத்துப்பாங்க. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பசும்பாலை இப்போதைக்கு நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா தாய்ப்பால் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நீண்ட ஆயுசோட நோய் எதிர்ப்பு சக்தியோட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த தாய்ப்பால் தொடர்ச்சியாக ஒரு 3 வயது வரைக்கும், அன்றைய கால காட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5 வயது வரைக்கும் கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைனால் கூட இன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே தாய்ப்பாலும் வந்து ப்ராப்பராக வர்றதில்லை. ஸோ உங்களுக்கு வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் குழந்தை மேலே நீங்கள் பிளேம் பண்ணாதீங்க, அது குழந்தைய வந்து நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ நீங்கள் தாய்ப்பாலை வந்து கண்டிப்பாக கொடுங்க, பசும்பாலை கட் பண்ணுங்கள், பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க கண்டிப்பாக எடுத்துப்பாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து கட்டாமல் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புளி நமக்கு வந்து உங்களுக்கு தெரியும், பால் வந்து கட்டும்பொழுது உங்களுக்கு பிரஸ்ட் வந்து ஒரு ஹெவினஸ்ஸாக இருக்கும், அந்த அக்கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நரி கட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது புளிச்ச பால், அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்க்ளூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த பால் அந்த பால் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க, கண்டிப்பாக குழந்தை வந்து குடிக்கும். ஸோ இன்னும் அப்படியும் வந்து குழந்தை குடிக்கலை அப்படின்னு சொன்னால் நம்மளோட மருத்துவமனைக்கு கால் பண்ணுங்கள், நான் திரும்ப உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் தேவி, வேலூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே தேவி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு எங்க பாப்பா, ஒரு 8 வயசு பாப்பா இருக்கிறா. ஓகே ஃபைன், தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. எனக்கு 30 வயசு. சரி, அது எனக்கு மோஷன் போக ரொம்ப கஷ்டமா இருக்கு, 2 நாளுக்கு ஒரு முறை தான் போறேன். ஓகே, ஸோ நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்கம்மா? நைட்டு ஒரு 8:30க்கு சாப்பிடுறோம் டாக்டர். ஓகே, கரெக்ட் டைம் சாப்பிடுறீங்க இல்லையா? 3 வேளையும் இல்லை, 2 குழந்தைங்க இருக்காங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். சரி, ஸோ இதுதான் செய்யக்கூடிய ஒரு தவறுகள். குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கணவரை பார்த்துக்கணும், மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும், இல்லை தன் அதான் நம்மளும் வந்துட்டு நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பமும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் இதுதான், நம்ம டைமுக்கு சாப்பிட்றதில்ல, மற்றவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டிஷ்ஷு தேவையோ செப்பரேட்டாக கூட நம்ம செஞ்சு செஞ்சு நம்ம அவங்களுக்கு டைமுக்கு வந்து கொடுப்போம், பட் நம்மளோட உடல் உடைய ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கிறது இல்லை, இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக நமக்கு அமையுது. ஸோ பசிங்கிற உணர்வு ஏற்படும் பொழுது கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக நமக்கு அமையும். ஸோ இப்போ நீங்கள் லேட்டாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா அந்த டைஜஷன் ப்ராசஸ்ஸே டோட்டலாக வந்து மாறிடும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் இருக்கும்பொழுது தான் நம்ம உணவு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த அந்த ஜூஸ் எப்போ செக்ரெட் ஆகுதோ அப்போ தான் நமக்கு பசிங்கிற உணர்வு ஏற்படும். நம்ம லேட்டாக சாப்பிடும்பொழுது காலியாக இருக்கிற வயிற்றில் நீங்கள் உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஜீரணம் ப்ராப்பராக இருக்காது, அப்போ அஜீரணம் ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும், இதுதான் காரணம். ஸோ கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிடுங்க, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அதே மாதிரி நிறைய வந்து நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க, குறிப்பாக பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்கோ அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க. எப்பவுமே வந்து நமக்கு சாதத்தோட அளவு வந்து குறைச்சிட்டு காய்கறிகளோட அளவு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தண்ணி வந்து ப்ராப்பராக குடிங்க. காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் வந்து ஹாட் வாட்டர் குடிங்க. நைட்டு தூங்கும்போது ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு படுங்க. இது எல்லாமே நம்மளோட வாழ்வியல் மாற்றம். ஃபஸ்ட்டு இதை மாற்றணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மருந்துக்கே வந்து போக ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நில ஆவாரை அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுட்டு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் எடுத்துகிட்டே வாங்க, மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கியூர் கிடைக்கும். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆசனாய் வந்து வாய் வந்து ரொம்ப இறுகலாக இருக்கும், அந்த ப்ராப்பராக மோஷன் வரும்போது அந்த எலாஸ்டிசிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதை என்ன மெடிசன் எடுத்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்மளோட மருத்துவமனையில் நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குமா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு கியூர் ஆகலை அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். மா நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
எங்கிருந்து கால் பண்றீங்க ஜெயந்தி? நாங்க மூணார்ல இருந்து கால் பண்றோம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி அம்மா. ரெண்டு கேள்வி கேட்கணும் டாக்டர். நிச்சயமா கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாம். 25. ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் குட் மார்னிங். மேம் குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு நான் 20 வயசுல இருந்தே ஓவர் வெயிட்டா இருக்கு. ஓகே. இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, ஒரு பேபியும் இருக்கு, பொண்ணுக்கு 2 வயசு. சரிம்மா. இது திரும்பி அப்புறம் பார்த்தோம்னா இப்ப பார்த்தா பண்ணோம்னா மென்சஸ் வந்து மந்த்லி 2 டைம்ஸ் வருது. சரிம்மா. போன மாசத்துக்கு முந்தின மாசம் 24 பீரியட்ஸ் டேட்டு. ஓகே. போன மாசம் 33. சரி. அப்ப முந்தி முந்தி இப்படி மாசம் 2 டைம்ஸ் வர்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி இந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வேற என்ன பண்ணலாம்? ஓகே, இப்ப ப்ராப்பரா நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? மதர் ஃபீடிங் நிப்பாட்டியாச்சு மேம். இப்ப நிப்பாட்டி ஒரு 3 மாசம் தான் ஆகுது. எதுக்காக நிப்பாட்டினீங்க? மதர் ஃபீடிங் வீட்டுல எல்லாரும் ஐய ஆரம்பிக்கவும் 2 வயசாகவும் மதர் ஃபீடிங் கம்மியாயிருச்சுமா. ஓகே, நீங்க மாத்திரைகள் போட்டு நிப்பாட்டினீங்களா? இல்ல இல்ல இல்ல, வேப்பெண்ணெய் வச்சு அப்படித்தான் நிப்பாட்டினது. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிவில இது சொன்னீங்கல்ல மேம், வெள்ளக்கூட நைட்டு தட்டி மஞ்சள்ல வேக போட்டு சாப்பிடலாம், அதை சாப்பிட்டோமா? திரும்பி காலையில எந்திரிச்சோமேவோ அருகம்புல் பவுடரு தண்ணி எந்த இதுல கஷாயம் மாதிரி வச்சு அதை குடிப்பேன் மேம். ஆனா என்ன பண்ணாலுமே அந்த வெயிட் கெயின் குறையவே மாட்டேங்குது மேம். சரி ஓகேம்மா, நான் சொல்றதை கவனிங்க. ஸோ உங்களோட குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் அவங்கள கொஞ்சம் பாருங்க, நான் சொல்கிறதையும் கவனிங்க சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 வயசு ஆயிடுச்சு. இன்னும் கேட்க போனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 2 வயசு ஆயிடுச்சு, வளர்ந்துருச்சு, சாப்பாடு இட்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, பருப்பெல்லாம் கொடுக்குறோம், தாய்ப்பாலாம் நிப்பாட்டிடு அப்படின்ற மாதிரி. இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கா, ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, போதும் போதும் தாய்ப்பாலை நிப்பாட்டிடு. இது வந்து ஒரு பெரிய தவறு சரிங்களா? தாய்ப்பால் வந்து இன்னும் ஒரு மருத்துவராக சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் ஸ்டேஜ் வரக்கூடிய அந்த கடைசி சொட்டு தாய்ப்பால் வர வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து மார்பகங்களில் கட்டி வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குழந்தையோட ஆரோக்கியமும் நமக்கு நல்லபடியாக அமையும். ஒரு மனிதனுக்கு சயின்டிஃபிக்காகவும் இது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு மனிதன் அப்படின்னா, அந்த பிறந்த குழந்தை வந்துட்டு ஒரு 3-5 வயது வரைக்கும் குடிக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலில் தான் வாழ்நாள் முழுதும் தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி, அவனுக்கு வந்துட்டு அந்த எந்தவித நோயும் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா தாய்ப்பால் தான் ஒரு அருமையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பாதிலே வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய தவறும். இப்போ நீங்கள் பாதிலே ஸ்டாப் பண்ணி ஒரு ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக செக்ரீட் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி பாதிலே ஸ்டாப் பண்ணவங்களுக்கு, இல்லைனா மாத்திரைகள் போட்டு வேலைக்கு போகிறோம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, மாத்திரைகள் போட்டு மதர் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணுறவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 40 வயசு, இந்த இன்றைய காலகட்டத்தில் 30 வயசுலேயே கூட மார்பகங்களில் கட்டிகள் வர ஆரம்பிக்குது. ஸோ தாய்க்கும் வந்து ஒரு சேஃபு, குழந்தைங்களுக்கும் சேஃபு தாய்ப்பால் கொடுத்தா. ஸோ இந்த தவறுகள் பொதுவாகவே யாரும் பண்ணாதீங்க. பால் வர வரைக்கும் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு சில தாய்மார்கள்லாம் குழந்தைக்கு பால் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் தாய்ப்பால் வந்து ப்ராப்பராக கொடுங்க, நீங்களாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது தவறு. அடுத்து, பாடி வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலுக்கு வரலை. நீங்கள் ஒருவேளை ஃபீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு அந்த தாய்ப்பால் வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஹார்மோன் வந்து நீங்கள் டோட்டலாக ஸ்டாப் பண்ணதுனால அந்த சேனல் எல்லாமே உங்களுக்கு லாக்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெலிவரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நம்மளோட வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா ப்ராப்பராக வந்து ஃபீடிங்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம், மென்சஸ்லாம் ரெகுலர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டயட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வரைக்கும் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம டயட் ஃபாலோ பண்ணாலோ இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலோ நமக்கு நிறைய பிரச்சனைகள், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, நிறைய மூட்டு வலிகள் பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். எதனால வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டடாக மந்த்லி வந்து 2 டைம்ஸ் வந்து மென்சஸ் வருதுங்கிறத பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது நம்ம எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சிடும்.
ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நல்ல அயன் ரிச் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா அனிமிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி டெலிவரி ஆனதுனால பாடி ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இப்போ இன்னும் வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு அந்த அயன் டெஃபிஷியன்சி வந்து வந்துடும். ஸோ ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், பிரிஸ்காக இருக்க முடியாது. ஸோ நிறைய வந்து பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், முருங்கைக்கீரை, கருவேப்பிள்ளை இந்த மாதிரியான உணவுகள் வந்து நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க, நல்ல விஷயமா இருக்கும். ஸ்கேன் எடுத்துகிட்டு மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். மருந்துகள் எடுக்கிறது மூலயமாக கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் சத்தமாக பேசலாம். உங்கள் பெயர் என்னம்மா? ஹலோ, என் பேர் மனோன்மணி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் உத்தரமட்டில இருந்து பேசுறோம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? என் பேரனுக்காக பேசிட்டு இருக்கேன் நானு. அவரோட வயசுமா? என் பேரனுக்கு வந்து ஒரு வருஷம் நாலு வருஷம் ஆகுது. ஓகே ஃபைன்மா. அவனுக்கு வந்து நைட்டு ஃபுல்லா அழுகுறான், வயிறு வந்து அப்படியே உப்பிக்குது நைட்டு வாக்கலாம். சரி ஓகே, என்ன சாப்பிடுறாங்கம்மா? ஏதாவது நார்மலா நம்ம சாப்பிட்ற எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிடுறேன், அந்த வயிறு உபசம் ஆயிடுச்சுன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் ஒரே அழுகையா அழுகுறேன். சரிம்மா, ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிடுறாங்க? என்ன உங்களுக்கு குடிப்பீங்க? பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் என்ன குடிப்பீங்க? பிஸ்கெட் சாக்லேட்லாம் கொடுக்கவே மாட்டோம், பிஸ்கெட் மட்டும் பிரிட்டானியா எப்பயாவது ஒரு தடவை கொடுப்போம். சரி ஓகே, வேற ஏதாவது சாப்பிடுறாங்களா? அவுட் சைட் ஃபுட், ஹோட்டல் ஃபுட்டு, இல்ல ஃப்ரைட் ஐட்டம்ஸ்? அப்பள எதுவுமே கொடுக்க மாட்டோம், நார்மலா வீட்ல சமைக்கிறது இட்லி, தோசை, சப்பாத்தி, பருப்பு, நம்ம என்ன சாப்பிடுறோமோ நாங்க அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு. சரி, மோஷன் ஃப்ரீயா போறாங்களாமா? மோஷன் ஒரு நாளைக்கு ஃப்ரீயா போறேன், ஒரு நாளைக்கு ஒரு நாள் இருக்கேன், ஒரு நாள் இருக்க போறேன். சரி ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எவ்ரித்திங் டயட்டில் நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, அவுட் சைட் ஃபுட் சாப்பிடல, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா அடுத்து மோஷன் ப்ராப்ளம் தான். மோஷன் வந்து ப்ராப்பராக போகல அப்படின்னா வயிறு உபசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம், வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டும் கொடுங்கம்மா, மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். குடலில் வந்து அந்த கழிவுகள் தங்க தங்க வயிறு ஆட்டோமேட்டிக்காக வந்து உபசம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தொடர்ச்சியாக ஒரு 3-5 நாட்கள் அவங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து விளக்கெண்ணெய் கொடுக்கும்போது கூட மோஷன் சரியாக போகாது. ஸோ நல்லா கிளென்ஸ் ஆகிற வரைக்கும் 3-5 நாட்கள் வரைக்கும் நீங்கள் விளக்கெண்ணெய் கொடுங்க. நல்ல லூஸாக நல்ல பேதி ஆகிற மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கரெக்டான டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக மோஷன் டெய்லி போக ஆரம்பிச்சிடும். நைட்டு உணவு வந்து ப்ராப்பராக டைமுக்கு வந்து கொடுங்க. ஒருவேளை இந்த பிஸ்கெட்ஸ்னால கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த மந்தத்தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் வீட்டிலே வந்துட்டு சத்துமாவு கஞ்சி இல்லை அடை மாதிரி கேழ்வரகு அடை மாதிரி செய்யலாம், இல்லை புட்டு மாதிரி செய்யலாம், பர்ஃபி வந்து கொடுக்கலாம். நம்ம பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் குழந்தையோட ஆரோக்கியம் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கொடுக்குற ஐட்டம்ஸில் ஏதாவது இருக்கும், அது கம்ப்ளீட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சரியாயிடும். அதே மாதிரி பால் ரொம்ப எக்ஸசிவாக எடுக்கிறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டறிஞ்சிட்ருப்பீங்க. நம்ம டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படும் வகையில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகளில் நீங்கள் பார்த்து பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.